வெல்கம் பேக் டு கிராஸ்ப் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட எபிசோட் நம்பர் 23. விக்ரமாதித்தன் கிட்ட வேதால சொல்ற 18வது புதிர்கதை. சிவபூரம் என்னும் ஒரு நாட்டை ஆண்ட எசகேது மன்னனுக்கும் அவன் மனைவி சந்திரபிரபைக்கும் சசிபிரபை என்னும் ஒரு அழகான மகள் இருந்தாள். ஒரு நாள் சசிபிரபையும் அவளோட தோழிங்களும் கோயில் திருவிழாவை பார்க்கறதுக்காக வெளியில போறாங்க. அந்த நேரத்துல மனசுவாமின்னு ஒரு அழகான இளைஞனும் அந்த கோயில் திருவிழாக்கு வந்திருந்தான். அந்த இடத்துல சசிபிரபையும் மனசுவாமியும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எல்லா கதையிலயும் வர மாதிரி வழக்கம் போல ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிடுது. இந்த நேரத்துல அங்க திருவிழால இருந்த ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருது. அது நம்ம சசிபிரபைய தாக்கிறதுக்காக நேரா வருது. இத பார்த்த மனசுவாமி ஓடி போய் அவளை அலைக்கா தூக்கி அப்படியே காப்பாத்திடுறான். மனசுவாமிக்கு தான் ஆசைப்பட்ட அந்த இளவரசியை காப்பாத்தினதுல ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல தோழிங்கெல்லாம் வந்து அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இளவரசியை கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனசுவாமி, நம்ம ஒரு சாதாரண இளைஞனா இருந்துட்டு ஒரு இளவரசியை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு சகல கலைகளிலும் வல்லவரான மூலதேவரோட ஞாபகம் வருது. அந்த மூலதேவர் இவனுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி உதவி கேட்கிறான். அப்போ சசின்ற ஒரு நண்பர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நம்ம மூலதேவர் மனசுவாமி இதெல்லாம் சொன்னதுமே, சரி நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு வயசான சாமியாரா மாறிடுறாரு. இன்னொரு மந்திரத்தை மனசுவாமி கிட்ட சொல்லி கொடுத்து அவனையும் ஒரு பொண்ணா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் மூலதேவர் அழகான பொண்ணா மாறின நம்ம மனசுவாமியை ஏற்றிட்டு ராஜாவை பாக்குறதுக்காக போறாரு. போற வழியிலே மனசுவாமி கிட்ட அவன் நினைச்சப்பெல்லாம் வந்து ஆணா மாறத்துக்கான ஒரு மந்திரத்தையும் திரும்ப சொல்லி கொடுத்துறாரு. ஒரு வயசான சாமியாரா உருமாறி இருந்த நம்ம மூலதேவர் நேரா எசகேது மன்னனை பார்த்து, இந்த பொண்ண வந்து நான் என்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்காக ரொம்ப தொலைவுல இருந்து கூப்பிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னோட மகனை காணோம். அவன் எங்க போனா நான் தேடி கண்டுபிடிச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டு வர வரைக்கும் இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டு நான் வந்ததும் ஒப்படைக்கும்படி கேக்குறாரு. இதுக்கு சம்மதிச்ச ராஜா பெண்ணா மாறி இருந்த நம்ம மனசுவாமிய அவரோட பொண்ணு சசிபிரபைக்கே தோழியா இருக்கும்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு அனுப்பி வச்சிடறாரு. இதை விட நம்ம மனசுவாமிக்கு வேற என்ன தேவைப்படும்? பெண்ணா மாறி இருந்தவன் நம்ம இளவரசிய பார்த்து பேசலான்னு போறான். ஆனா அவ அந்நேரத்துல ரொம்ப சோகமா இருக்கா. அதை பார்த்துட்டு நீ ஏன் சோகமா இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கக்குள்ள அவ வந்து என்ன சொல்றானா, நான் இந்த மாதிரி திருவிழாக்கு போகக்குள்ள ஒரு அழகான இளைஞனை பார்த்தேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவனை திரும்ப பாக்குறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறான். இதை கேட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே அவகிட்ட பார்த்துட்டு அந்த வேகத்துல நான் தான் அந்த இளைஞன்னு சொல்றான். ஆனா பெண்ணா இருந்த அவனை பார்த்துட்டு நீ ஒரு பொண்ணா இருக்க ஏன் இப்பெல்லாம் போய் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இவனும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ஆனா மாறிடுறான். அவளுக்கும் சந்தோஷம் தாங்கல. உடனேவே அவங்க ரெண்டு பேரும் கந்தர்வ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகல்ல பெண்ணாவும் ராத்திரில ஆணாவும் நம்ம இளவரசி கூட மனசுவாமி தங்கிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் நம்ம இளவரசியும் பெண்ணா மாறி இருந்த நம்ம மனசுவாமியும் சும்மா ஊரு சுத்தி பாக்குறதுக்காக வெளியில போறாங்க. அந்த நேரத்துல அந்த நாட்டு மந்திரியோட பையன் பெண்ணா உருமாறி இருக்க நம்மளோட மனசுவாமிய பாத்துட்டு ஆசைப்படுறான். உடனே அவனு அவனோட அப்பா மந்திரி கிட்ட போயிட்டு, எனக்கு கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணைதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரே அட்டகாசம் பண்றான். வேற வழி இல்லாம மந்திரியும் ராஜா கிட்ட வந்து பேசுறாரு. இதை கேட்ட ராஜா, இல்ல நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பொறுப்புல ஒரு சாமியாரு இந்த பெண்ணை வந்து இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அவரு திரும்பி வரக்குள்ள நான் வந்து இந்த பெண்ணை ஒப்படைக்கணும். இது அவரோட மகனுக்காக பார்த்து வச்சிருக்க பெண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மந்திரி, இல்ல ராஜா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னோட பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணா இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். என்னால அவனோட மனசை மாத்தவே முடியல ராஜா. அந்த சாமியார் திரும்ப வந்து கேட்டா, நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் ராஜா, கொஞ்சம் மனசு வைங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு மந்திரி. இதெல்லாம் கேட்டு வேற வழியே இல்லாத ராஜா சரின்னு ஒத்துக்கிட்டு பெண்ணா மாறி இருந்த நம்ம மனசுவாமிய கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அதுக்கு நம்ம மனசுவாமி, என்ன ராஜா இது, என்ன வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்தானே இங்க அழைச்சிட்டு வந்தாங்க, இப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே. சரி ராஜா, நீங்களே சொல்லும் போது உங்க வார்த்தையை என்னால மீற முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு நிபந்தனையும் சொல்றான். என்னன்னா, அவனுக்கு வந்து தோஷம் இருக்கிறதாவும் அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு ஒரு மாத காலம் கல்யாணம் ஆன உடனேவே பல கோயில்களுக்கு சென்று வரணும், அப்பதான் என்னோட தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்றான்.
இந்த விஷயத்த ராஜா மந்திரிகுமாரன் சொல்றாரு. அவனும் எப்படியாவது கல்யாணம் ஆனா போதும் அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. பெண்ணா மாறி இருந்த மனசுவாமிய கூப்பிட்டு மந்திரிகுமாரனும் வீட்டுக்கு வந்துடுறான். நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட மூலதேவர் தன்னோட நண்பர் சசிய அவரோட மகனா உருமாற்றி ராஜா கிட்ட கொண்டு வந்து, இவனுக்குதான் நான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்ய இட்டுட்டு வந்தேன், அந்த பெண்ணை வந்து என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராஜாவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு. ஆனாலும் இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்படி நான் உங்ககிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டு போனா நீங்க வந்து கொடுத்த வாக்கு காப்பாத்தாம இப்படி பண்றீங்களே அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கு ராஜாவும் இவர் எங்க சாபகேவா உற்று போறாருன்னு பயந்து, சரி நான் என்னோட பெண்ணையே வந்து உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு வாய விட்டுறாரு. இதுக்கு மூலதேவர் சரின்னு சம்மதிக்கவே ராஜா வந்து தன்னோட மகள் சசிபிரபை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுத்தத பத்தி பேசுறாரு. இதை கேட்ட சசிபிரபைக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசுவாமியையும் கந்தரவ திருமணம் பண்ணிக்கிட்டதை இந்த நேரத்துல வெளிப்படையா அவளால சொல்ல முடியல. தந்தை வந்து வாக்கு கொடுத்துட்டாரே, அதையும் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நிறைவேற்றி தானே ஆகணும் அப்படின்னு வேற வழியே இல்லாம சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ராஜாவும் மூலதேவரோட மகனா உருமாறி இருந்த சசிக்கும் தன்னுடைய மகள் சசிபிரபைக்கும் முறப்படி திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. பிறகு மூலதேவரும் சசியையும் சசிபிரபையும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சியான மனசுவாமி, இதுக்கு மேல எனக்கு பொண்ணு உருமும் தேவல எதுவும் தேவலன்னு சொல்லி ஆனா மாறி நேரா கிளம்பி மூலதேவரோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு சசிபிரபைய நான் தான் முதல்ல கந்தர்வ திருமணம் பண்ணேன், அதனால இவ எனக்கு தான் மனைவி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அதுக்கு சசியோ, இல்ல இல்ல, இவளோட தந்தை ராஜாவே எனக்கு இவளை முறப்படி திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு, அதனால சசிபிரபை எனக்கு தான் மனைவி அப்படின்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் இவ எனக்கு தான் மனைவி எனக்கு தான் மனைவின்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதோட கதையை நிறுத்தின நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, விக்ரமாதித்த மகாராஜாவே, மனசுவாமி சசி இந்த இருவரில் சசிபிரபை யாருக்கு மனைவியாவால் கூறுவார்களாம்? இதற்கு சரியான விடை உனக்கு தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சுக்குனராகிவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க டைம். வேதாளம் கேட்ட புதிர் கேள்விக்கு என்ன விடையா இருக்கும் நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. விக்ரமாதித்தன் என்ன பதில் சொல்றான்னு 15 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. விக்ரமாதித்தனின் விடை இதோ. மனசுவாமி சசிபிரபையை முதலில் கந்தர்வ திருமணம் செய்திருந்தாலும் அது ஒரு திருட்டு கல்யாணம். ஒரு திருடனுக்கு எந்த பொருளும் சொந்தமாகாது. எனவே முறைப்படி ராஜாவால் திருமணம் செய்து வைக்கப்பட்ட சசிக்கே சசிபிரபை மனைவி ஆவாள் அப்படின்னு சொல்றான் நம்ம விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் சொன்ன இந்த விடைய சரின்னு ஏத்துக்கிட்ட வேதாளமும் அவனோட மௌனம் கலைஞ்சு போனதுனால மறுபடியும் போய் முருங்க மரத்துல ஏறிக்கிச்சு. வேதாளம் சொல்ற அடுத்த கதையை நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகள் கேட்க எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா எப்பவும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.